வணக்கம். அரிய செய்திகள் பார்க்க வரும் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். முதல் செய்தி நம்ம டொயோட்டா கிட்ட இருந்து சான்றிதழ் சிக்கல். என்னன்னா, இந்த ஹார்ஸ் பவர் வந்து இந்த வண்டிக்கெல்லாம் இன்ஜின்ல ஒரு ஹார்ஸ் பவர் வரணும், அந்த ஹார்ஸ் பவர் கரெக்டா இல்ல, அந்த சர்டிபிகேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஒன்றும் அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிற இன்ஜினை வந்து இவங்க டொயோட்டா வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 84,000 மாடல்ஸும் அந்த இன்ஜினை யூஸ் பண்ணி வந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 3,00,000 வண்டி மேலே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது ஹியாஸ் வேன், ஃபார்ச்சூனர் எஸ்யூவி, இன்னோவா, மல்டிபர்பஸ், லெக்சஸ் பிராண்டட், இதெல்லாம் 2003 மார்ச் 31 வரைக்கும் வந்த வண்டிகள். இந்த வண்டியிலலாம் டிஃபெக்டிவ் இன்ஜின் இருக்குது, இன்ஜினுடைய ஹார்ஸ் பவர் வந்து தேவையான அளவு இருக்காது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலே வந்து அதை ஏற்றுமதி பண்ணுறத நிறுத்த போகிறாங்க, அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறோம் அப்படின்னு. அடுத்ததும் டொயோட்டா தான். ஆனால் டொயோட்டாவோட நேர கம்பெனியில் டாய் ஹட்ஸு அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, டொயோட்டாவோட சப்சிடரி. அவங்க வந்து ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க. என்னென்னா, இந்த கொல்யூஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், காரில் மேனுஃபேக்சர் பண்ணோன்னே போய் ஒன்றுக்கு ஒன்று மோத விடுவாங்க இல்லையா, அந்த கொல்யூஷன் டெஸ்ட்டில் அந்த டேட்டாவை ஏமாற்றி பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வச்சு வெளி வந்த டாய் ஹட்ஸுவோட பிராண்ட் வந்து கிராண்ட் மேக்ஸ் வண்டி, அப்புறம் டொயோட்டாவோட டவுன் ஏஸ், அப்புறம் மாஸ்தா மோட்டர்ஸோட போங்கோ, இவங்கெல்லாம் வந்து அந்த இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஷ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆன வண்டி ஆனால் மார்க்கெட்டில் ஓடுது. நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு தான் உங்களை நம்பி வாங்குகிறோம், நீங்களே இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணால் என்ன பண்ணுறது. இன்னைக்கு அடுத்த செய்தியும் டொயோட்டா தான். என்ன இன்றைக்கி எல்லாமே டொயோட்டாவே வந்துட்டுருக்குன்னு தெரியல. செய்தி என்னென்னா, ஒரு 50,000 அமெரிக்க வாகனங்களை வந்து திரும்பி கேட்டிருக்காங்க, அதாவது ரிப்பேருக்காக, ரிப்பேர் பழுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, டக்காட்டா ஏர் பேக் வந்து ஒரு ஃப்ளாப்பான ஏர் பேக், அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி பல மில்லியன் வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. இப்போ 2003-04 கொரலா மேட்ரிக்ஸ், இந்த மாடல் 4-5 ராவ் ஃபோர் எஸ், 3-4 இருக்கிற கொரலா, இந்த வண்டிகள்லாம் உபயோகப்படுத்துகிற அந்த டக்காட்டா ஏர் பேக் வந்து மோட்டர்ஸ்க்கு பிரச்சனை, அது வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 50,000 வண்டிக்கு வந்து திரும்பி வந்து நீங்கள் அதை பழுது பார்த்துட்டு அப்புறமா போங்க அப்படின்னு டொயோட்டா நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து போயிங் ஒரு தடவை மாட்டாங்க, தொடர்ந்து போயிங் மாட்டிகிட்டே வந்தாங்க. இப்போது டொயோட்டா, நேற்றுக்கு வந்து 3 நியூஸ் வந்திருக்கு அவங்ககிட்ட இருந்து. நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்தோம், வடகொரியா கிழக்கு பக்கமாக மிசைலை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு. இன்றைக்கி வடகொரியா மேற்கு பக்கமாக, மேற்குன்னா வெஸ்ட்டு தானே, ஆமாம், வெஸ்ட்டு சைடு அமைச்சிருக்காங்க. சவுத் கொரியா வந்து அதை இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. வடகொரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம், யாராவது கிட்டே வந்தாங்கன்னா போட்டு தள்ளுறதுக்காக அந்த மிசைல் வேலை செய்தான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா செய்திங்க, ஒரு வாரத்தில் தினமும் வந்து இவங்க மிசைல் டெஸ்ட்டை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த செய்தி, நம்ம பாஷா படத்தில் பாஷாவோட அப்பா ஆண்டனி கிட்ட வேலை பார்த்த மாரி, ஃபோர்ட் கம்பெனி நிறுவனத்தில் இருக்கிற பேட்டரி அது கொடுக்குற அந்த கம்பெனிஸ்லாம் வந்து சைனாவோடைய கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சைனாவோட மிலிட்ரி ரிலேட்டடானதெல்லாம் வந்து தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி விசாரணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க. அந்த இவங்க கிட்டலாம் கவர்மெண்ட் ஜட்ஜஸ் இது அட்டார்னி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் விசாரணை ஆரம்பிங்க, நான் அவங்க வந்து சீனாக்காரனாக இருப்பாங்க அப்படின்னு. அதை ஆக்சுவலாக அது தப்பான விஷயம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அந்த ஃபோர்டோடைய எல்லாமே வந்து சைனாவை டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், யூஎஸ் கொடுக்குற சப்சிடி இந்த தள்ளுபடி எல்லாம் வந்து சைனாவுக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. நம்ம 2வது உலக போருக்கு அப்புறம் ஜப்பான் ரொம்ப பெரிய லெவலில் வந்து இப்போது 1 நிறைய டெக்னாலஜி வைஸ் வந்திருந்தாங்க. ஜப்பானுடைய அடுத்த முதலீடு ஆப்டிக்கல் சிப், அந்த தொழில்நுட்பத்துக்காக 300 மில்லியன் வந்து வழங்க போகிறோம் அப்படின்னாங்க. இது வந்து ஃப்யூச்சராக இருக்கும், இது வழங்க போகிறோம் அப்படின்னா ஒரு எந்த கம்பெனி வந்து அதை எடுத்து பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தள்ளுபடி மாரி சப்சிடி மாரி கொடுக்க போகிறோம், இது வந்து ஒரு ஃப்யூச்சர் ஆகிடும், அவங்க வந்து அந்த மார்க்கெட்டை வந்து உள்ளே நுழையணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த செய்தி நம்ம மஸ்க் கிட்டேருந்து வந்திருக்கு. நியூரா லிங்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் முதல்ல ஒரு மனுஷனுடைய தலைக்குள்ள ஒரு சிப்பை வந்து வச்சிட்டாங்க. போன வருஷம் வந்து FDA அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணி ஒருத்தருக்கு வந்து முதல்ல வச்சிட்டாங்க. அது வந்து ஸ்பைக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்பைக்ஸ் அப்படின்னா நம்மளுடைய மூளையில் இருக்கிற நியூரான் வந்து சிக்னல்ஸ் அனுப்பும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பும்போது அந்த ஸ்பைக்ஸ் வருது, அதை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதோடைய முதல் ஸ்டெப்பு வந்து
டெலிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் ஸ்டெப்பில் இதை வச்சு மவுஸை மூவ் பண்ணணும். நம்ம இங்கேருந்து நினச்சாலே, நம்ம அங்கே போகணும் அப்படின்னு நினச்சாலே மவுஸ் மூவ் ஆகுமா, அதேமாரி கீபோர்டில் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே டைப் ஆகுமா, இது முதல் ஸ்டெப்பு. ஆனால் இதை வச்சு மெடிக்கலில் பேரலிசிஸ்க்கான நோயை குணப்படுத்தணும், அதுக்கு தான் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் இப்போ தான் நேற்றுக்கு தான் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணிட்டோம் அப்படின்னு. இனிமே தான் அதோடைய எஃபெக்ட்ஸ்லாம் வெளில வரும். மனிதனுக்கு நல்லதாக, இதனால் பல பேருடைய வாழ்க்கை மாறி, இல்லை நடக்க முடியாமல், இல்லை பல ஸ்பெஷல் சைல்ட்ஸாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா, டெஃபினட்டாக இது வந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய வரம் ஆகிடும் வந்து. ஸோ அதான் இன்றைய செய்திகள். திரும்பவும் நாளைக்கு சந்திப்போம். அமெரிக்கா விசா, கொரியா விசா, மற்ற கண்ட்ரியோட விசா அப்டேட்ஸ் எல்லாமே சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உடம்பை பார்த்துக்கோங்க, நாளை சந்திப்போம். வணக்கம்.